வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. தினம் ஒரு மில்லட்டுன்ற தலைப்பில் டெய்லி நம்ம மில்லட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வரகரிசி வச்சு ஒரு கிச்சடி பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி வரகரிசி பயன்களை கொஞ்சம் பார்த்துலாங்க. வரகரிசி வந்து கொடோ மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க. ஏன்னா மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்கிற தன்மை இயற்கையிலேயே வரகரிசியில் இருக்குதுங்க. மேலும் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி புரியுது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு பயன்படுது. மேலும் உடல் எடையை குறைக்க பயன்படுது. செரிமான பிரச்சனைகளை, செரிமான கோளாறுகள் இருந்தால் நீக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. இன்னும் இதோட பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்த வரகரிசியை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம கிச்சடி செய்யறோம். வாங்க கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி கிச்சடி செய்கிறதுக்கு இப்போ வரகரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. இதுதான் வரகரிசி. இது வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஊற வச்சு தான் செய்யணும். சிறுதானியம் எல்லாமே ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் அவர் போல் ஊறியிருக்கு. இந்த ஊறின டைம் வந்து அரை மணி நேரம். இந்த வரகரிசி ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா உடையுது. இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துப்போம். இது கூட இஞ்சி பூண்டு, இதெல்லாம் வதங்கிறோம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி கொஞ்சம் குறைவாக வதங்கட்டும். இப்போ இது கூட 1 கேரட், 4 பீன்ஸு, பச்சை பட்டாணி. எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் காய். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இது ஒரு முறை நல்லா கலரிடலாம். இந்த வரகரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நீங்கள் கிச்சடி மட்டும் இல்லை, பொங்கல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது கொழுக்கட்டை ரெசிபியெலாம் கூட போட்டிருக்கோம். இது வந்து டயபெட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு, இந்த கப்பால் 1 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் போல போலான் இருக்கும். உங்களுக்கு குழஞ்சா மாதிரி வேணும்னா நீங்கள் 3.5லேருந்து 3.75 வரைக்கும் ஊற்றலாம். இப்போ நான் இதுக்கு 3 கப்பு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம வரகரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வரகரிசி இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. இதுதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, அதே சமயம் ஹெல்த்தியான வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய், டேபிள் ஸ்பூன்
நெய் ஊத்தி கலந்தோம்னா கொஞ்சம் வாசமா இருக்கும். அதுக்காக தான் இப்போ வரகரிசி கிச்சடி ரெடி. வரகரிசி கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.